Welcome to our channel. In the video, plus 2 max unit 5 exercise 5.6 question number 22 and 23. The circle passing through 1, minus 2 and touching the axis of x at 3, 0. குடுத்திருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மேலே பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் 1, -2. இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிளில் பாஸ் ஆகுது. அந்த இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸில் டச் ஆகுது. அந்த டச் ஆகிற பாயிண்ட்டு 3, 0. பாசிங் த்ரூ த பாயிண்ட். இப்போ கொடுத்துருக்குற இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு பாயிண்ட் எதில் பாஸ் ஆகுது, அகைன் இந்த சர்க்கிளில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டயமீட்டரோட எண்ட் பாயிண்ட்டை நமக்கு கிடச்சிச்சு. இப்போ அனதர் எண்ட் பாயிண்ட் என்ன இருக்கும், 3, y1 எடுத்துக்கலாம் இது. ஓகேங்களா? எஸ். இப்போ கொடுத்துருக்குற பாயிண்ட்ல x1 y1 அப்படின்றது இந்த பாயிண்ட் x1 y1. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x2 y2. இப்போ நமக்கு டயமீட்டரோட எண்ட் பாயிண்ட் தெரியும், கொடுத்துருக்கிறதுனால அதோட ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும் நமக்கு, x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2, which is equal to 0. இப்போ கொடுத்துருக்குற பாயிண்ட் அதில் ரீப்ளேஸ் பண்ணுங்க. தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து 3 இன்ட்டு எக்ஸ் டூவும் நமக்கு என்ன தான் இருக்குது, 3 தான் இருக்குது. தேர்ஃபோர் அகைன் எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் ஒய் மைனஸ் 0 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் இங்கே பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வி கேன் ரைட் எக்ஸ் ஸ்கொயர் லைக் தட், எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ எந்த பாயிண்ட் அவங்க பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 1, -2 அப்படின்ற பாயிண்ட் இந்த சர்க்கிளில் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் புட் 1, -2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. தேர்ஃபோர் இங்கே 1, -3 கொடுத்தோம்னா கிடைக்கும் நமக்கு -2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு, -2 கொடுத்துருக்குறாங்க. -2 ஆஃப் -2 - y1 இஸ் ஈக்குவல் டு 0. தெர்ஃபோர் இங்கே 4, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா +4, அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 y1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, தெர்ஃபோர் 2 y1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா -8. தெர்ஃபோர் y1 இஸ் ஈக்குவல் டு -4. y1 இஸ் ஈக்குவல் டு -4. இந்த பாயிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோமா? எஸ். இந்த ஒய் ஒன் பாயிண்ட் கிடைச்சிச்சு, -4 கிடைச்சிச்சுங்க. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. தேர்ஃபோர் 1 பிகம்ஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஆஃப் -4 தட் இஸ் ஒய் +4 த ஹோல் ஸ்கொயர் சாரி விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்கொயர் இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? எஸ். இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 2னு வச்சுக்கலாங்க. இந்த ஈக்குவேஷனை இப்போ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அதுதான் அதோட பாயிண்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கலாம். இங்கே நான் டேரெக்டாக என்ன பண்ணேன்னா தேர்ட் ஆப்ஷன் எடுத்துருக்கேன், ஏன்னா இதுதான் புக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா வில் கோ ஃபார் அனதர் ஒன். ஓகேங்களா? அப்போ இங்கே 5 - 3 2 ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -2 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல -2 + 4 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே என்ன இருக்கும் நமக்கு 4ஆ, எஸ் ப்ளஸ் இந்த இடத்துல -2, இங்கே என்ன இருக்கும் நமக்கு +2 இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 0. தெர்ஃபோர் 4 - 4 இஸ் ஈக்குவல் டு 0, 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ தேர்ட் பாயிண்ட் இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்டோ, ஃபோர்த் பாயிண்ட்டோ இதில் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதனாகாது சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. க்வெஸ்சன் நம்பர் 23. த லோகஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஓஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் -2, 0 இஸ் 2/3 டைம்ஸ் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -9/2 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா SP/PM இஸ் ஈக்குவல் டு 2/3 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 2/3 ஆக்சுவலி நமக்கு தெரியும் SP/PM அப்படின்றது என்னென்ன, எசன்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? இப்போ எசன்ட்ரிசிட்டி கம்பேர் பண்ணுங்கள், இஸ் ஈக்குவல் டு 2/3 கொடுத்துருக்காங்க, தட் இஸ் less than 1. less than 1 இருந்துச்சுன்னா அந்த கானிக் செக்ஷனாக இருக்கும், நமக்கு எலிப்ஸாக இருக்கும். தேர்ஃபோர் இட் இஸ் அண்ட் எலிப்ஸ். ஓகே, தேங்க்யூ.